அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கந்திஷ்டி இருப்பதை எப்படி நம்ம உணர்வது, அந்த கந்திஷ்டியை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கோ அல்லது நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ திருஷ்டி தோஷங்கள் ஏற்பட்டுள்ளதா அப்படின்றத சில நிகழ்ச்சிகள் மூலமாகவும் சில அறிகுறிகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, தடைகள், சோகம், பிரிவு, நஷ்டம், கைப்பொருள் இழப்பு அப்படின்றது வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். நமக்கோ அல்லது நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ திருஷ்டி ஏற்பட்டுள்ளதா, தோஷங்கள் உள்ளதா என்பதை நம்ம பல நிகழ்வுகள் போல தெரிஞ்சுக்கலாம். திருஷ்டி தோஷங்கள் பாதிக்கப்பட்டவரோட வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோகம், இழப்புகள் வந்துட்டே இருக்கும். ஒரு சிக்கல் தீர்வதற்குள் அடுத்த பிரச்சனை காத்து கொண்டிருக்கும். பெண்களுக்கு உடல் சோர்வு, மனசோர்வு, இல்லாத ஒன்றை கற்பனை செய்து பயப்படுதல், கணவன் மனைவி இடையே காரணம் இல்லாத பிரச்சனைகள், சந்தேகங்கள், உறவினர்களுடன் பகை, சுப நிகழ்ச்சிகளில் தடை, ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுதல், சாப்பிட பிடிக்காமல் போவது, எல்லோரிடமும் எரிந்து விழுவது, கெட்ட கனவுகள் வருவது, தூக்கமின்மை இருப்பது, அடிக்கடி கொட்டாவி விடுவது, எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்றவை வந்து நம்மளுக்கு உண்டாகும். இதன் மூலம் கந்திஷ்டி ஏற்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கந்திஷ்டி போகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி இல்லைனா வந்து திலகம் கலைப்பது, விசேஷ வைபவங்கள், சுப நிகழ்ச்சிகள், மணமக்கள் வீட்டுக்குள் வருதல், தாயும் குழந்தையும் முதல் முறையாக வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் ஆர்த்தி எடுத்து திலகம் இடுவது சங்க காலத்திலிருந்தே வந்து இருந்து கொண்டு வருகிறது. ஆரத்தி எடுக்கும் பொழுது பயன்படுத்தப்படும் குங்குமம் கலந்த நீரில் வெற்றிலை மீது எரியும் கற்பூரம் ஆகியவற்றுக்கு தீய சக்தியை வந்து விரட்டும் ஆற்றல் அதிகமாக இருக்குங்க. விசேஷங்களின் பொழுது குழைத்தள்ளி பூவுடன் இருக்கும் வாழை மரத்தை வந்து வாசல்ல கட்டி வைப்பார்கள். இதற்கு காரணம் வாழைக்கு திருஷ்டி தோஷங்களை ஈர்த்து கொள்ளும் குணம் வந்து இருக்குது. வீட்டுக்குள்ள வைக்கும் பொருட்கள், வீட்டுக்கும் அலுவலகத்திற்கும் வருபவர்களின் பார்வை, கெட்ட எண்ணங்கள், குரூர சிந்தனைகள், திசை திரும்புவதற்கு பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடி வரவேற்பறையில் வந்து வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டின் உள்வாசலில் வைக்க வேண்டும். இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திருஷ்டி கழியும். மீன் தொட்டி வைப்பது, அதில் கருப்பு சிகப்பு மீன்களை வந்து நம்ம வளர்க்கலாம். கந்திஷ்டி கணபதி படத்தை வந்து நம்ம வைக்கலாம். மிக மெல்லிய வாத்திய இசை மந்திரங்கள் வந்து ஒலிக்க விடலாம். வாசலில் கற்றாழை, சப்பாத்தி கள்ளி, முள் அதிகம் உள்ள செடிகள் வந்து வைக்கலாம். மஞ்சள் ரோஜா செடி வந்து நம்ம வைக்கலாம். ஆகாச கருடன் என்று ஒரு வகை கிழங்கு உள்ளது, அதை வாங்கி மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து கருப்பு கம்பளி கயிற்றில் கட்டி வீட்டின் வாசலில் வந்து தொங்க விடலாம். வாரம் ஒரு முறை கல்லுப்பை குளிக்கும் தண்ணீரில் வந்து கலந்து குளித்து வந்தால் திருஷ்டி ஏற்பட்டாலும் உடல் அசதி, சோம்பல் வந்து நீங்கும். குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி நம்ம குளிக்கலாங்க. வியாபார தலங்களில் வந்து கந்திஷ்டி நீங்க எலுமிச்சை பழத்தை அறுத்து ஒரு பகுதியில் குங்குமத்தை தடவியும் மற்றொரு பகுதியில் மஞ்சள் பொடியை தடவியும் நம்ம வைக்கலாம். இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பழத்தை மாற்றும் பொழுது முதலில் பழத்தை வைத்த பழத்தை மூன்று முறை கடையை சுற்றி தெருவில் வந்து வீசிவிட வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம புதிதாக இன்னொரு எலுமிச்சை பழத்தை வந்து வைக்கலாம். வளர்பிறையில் வரும் செவ்வாய், சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைக்கு சென்று கடல் நீரை எடுத்து வந்து அதில் மஞ்சள் பொடியை கலந்து கடை, அலுவலகம், வீடு ஆகியவற்றில் வந்து நம்ம தெளிக்கலாம். இது வந்து ஒரு சிறந்த பரிகாரம். பௌர்ணமி, அஷ்டமி, நவமி போன்ற நாட்களில் காலை மாலை இருவேளையும் சாம்பிராணி பொடியுடன் கருவேலப்பட்டை பொடி, வெண்கடுகுத்தூள் ஆகியவற்றை கலந்து வீடு, கடை, அலுவலகங்களில் தீபதூபம் வந்து நம்ம காமிக்கலாம். புகை காட்ட திருஷ்டியும் தீய சக்தியும் வந்து வீட்டை விட்டு வெளியேறும். அது இல்லாமல் ஸ்ரீவல்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசித்து குங்குமார்ச்சனை செய்து அங்குள்ள கண்ணாடி மாளிகையில் தெரியும் உங்கள் உருவத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருஷ்டி கழியும். சென்னையை அடுத்த மகாபலிபுரம் போகும் வழியில் உள்ள திருவிங்கிர நித்திய கல்யாண பெருமாள் கோயிலில் உள்ள உற்சவ மூர்த்திகள் பெருமாள்களுக்கும் தாயாருக்கும் தாடையில் திருஷ்டி போட்டு இயற்கையாகவே அமைந்துள்ளதுங்க. இது திருஷ்டி நீக்கும் ஸ்தலமாகும். இங்கே நீங்கள் சென்று போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா
மற்றவர்களிடம் இருந்து நம் மீது இருக்கும் பொறாமை குணம், தீய சக்தி, கெட்ட சக்தி, துர்சக்தி எல்லாமே வந்து கண்டிப்பாக நிவர்த்தியாகும். என்னங்க, நம்ம வீட்டில் வந்து நம்ம மேலே கந்திஷ்டி இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? திருஷ்டி கழிப்பது வந்து எந்தெந்த வகையில் நம்ம வந்து திருஷ்டி கழித்து நம்ம வந்து அந்த தீய பார்வையிலேருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்ற முழுமையான தகவல் வந்து இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த படிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.